Hey friends, welcome to Veena Money Family Blogs. In the video, la Maatu Pongalukku naanga enna la pannonu kaatren. Maatu Pongal enga veetla paathinga enga veetla maadu kedaiyadhu adanalu avangalukku pooja pandrathu illa irandhavanga munnorgal avangalukku dhaan vandhu naanga oru padaiyal poduvom ellame non veg padaiyala irukum mukkiyamaana non veg dishes la senji saami kumbiduvom idhu vandhu chicken gravy idhu oru 15 minutes gravy idoda recipe na innoru video la podren preparation start paniyaachu pasangalukku paala koduthittu next idhu biryani ku vandha masala ready aayittirundhathu adukapram paathinga meen la masala la pottu vechaachu idhu vaalu thala piece irundhu so adu kolambukku vekkalam vechaachu இது ஜிங்கிளுக்கு லிவர் சாதம் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது பொங்கல் லீவுக்கு அப்புறம் ஆராதனாவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க எக்ஸ்போக்காக சயின்ஸ் எக்ஸ்போக்காக வந்து சோலார் சிஸ்டம் மாடல் செய்யணுமா சரி அமேசானில் ஒரு டிஐவை கிட்டு பார்த்தேன் ஆனால் அதில் கொஞ்சம் தான் டிஐவை மற்றதெல்லாம் முக்கால்வாசி நம்ம தான் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்குது இந்த சோலார் சிஸ்டம் மாடல் வந்து ஒரு 450 ருபீஸ் வரும் எப்படி இருந்தாலும் பொங்கலுக்கு அப்புறம் வந்து மறுநாள் தான் நான் வந்து பண்ணுறதா இருந்தேன் ஸோ முதல்ல என்னென்னலாம் இருக்குதுன்னு ப்ரிப்பேர் ஆகிக்கிறதுக்கு தான் ஓப்பன் பண்ணி ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டேன் இது ஒரு நல்ல ரிஜிடான காம்பாக்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க எல்லாமே வந்து இன்க்ளூசிவாக இருந்தது நம்ம பிளானட்ஸை ரிசம்பிள் பண்ணுறதுக்கு ஃபோமில் பால்ஸ் கொடுத்துருந்தாங்க ஃபுல்லி ஒயிட் ஃபோம் இதில் வந்து பெயிண்டிங் வந்து நமக்கு ஈஸியாக பண்ணலாம் அண்ட் சீக்கிரம் காஞ்சிடும் பசங்களுக்கு இது ஹெவியாகவும் இருக்காது இந்த மாடல் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இப்போ கலர் பேலட் கொடுத்துருந்தாங்க கலர் பெயிண்ட் கொடுத்துருந்தாங்க அக்ரிலிக் கலர்ஸ் அப்புறம் ப்ரஷ் கொடுத்துருந்தாங்க இது சாட்டனோட ரிங்கு இது வந்து நம்மளோட சன்னை ஃபிட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டுன்னு ஏகப்பட்டது கொடுத்துருந்தாங்க 450 இது நல்ல ஒரு கிட்டாக தான் எனக்கு பட்டுச்சு பிகாஸ் ஃப்ரம் ஸ்க்ராச் பண்ணுறதுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இந்த காலத்தில் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு ஸோ இந்த குச்சி வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்தையும் அலைன் பண்ணி பிளேஸ் பண்ணணும் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக இன்னொரு இதில் காட்டுறேன் உங்களுக்கு இப்பையும் சரி அப்பையும் சரி நம்ம படித்த டைம்லேயும் கிட்ஸ் வந்து ப்ராஜெக்டில் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனே இருக்கிறது இல்லை பிகாஸ் இவங்க வந்து பிக்சர் பர்ஃபெக்டான ஒரு ப்ராஜெக்ட் எதிர்பார்க்குறாங்க பட் கிட்ஸோட கை கிட்ஸோட கோஆர்டினேஷன் லெவல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறது தான் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்கூலில் பாலிசி வந்து மெயின்டைன் பண்ணணும் ஆனால் இப்போ வர ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் தான் முக்காவாசி பண்ணுறதா இருக்குது இனிமேயாவது வரப்போகிற டைம்ஸில் வந்து கிட்ஸை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும் ஸ்கூல் எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணும்போது என் பொண்ணு கண்டிப்பாக எங்கேயாவது விளாண்டுட்டு தான் இருப்பாள் ஸோ அவளோட எண்ணம் படி வந்து டெட்லைனுக்குள்ளே நம்ம இதை சப்மிட் பண்ணிவிடணும் அம்மா பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும்தான் அவங்களோட கணக்கு சரி என்னமோ வாங்கியாச்சு நம்ம பண்ணி கொடுத்து விடுவோம் அவ்வளோதான் ஸ்கூலெல்லாம் மாற்ற முடியாது ஸ்கூலோட பாலிசியும் மாற்ற முடியாது சஜஷன்ஸ் கொடுத்தாலும் கேட்டுக்கிறோன்னு சொல்லுவாங்க பட் அது அப்படியே போயிடும்னு எல்லாருக்கும் தெரியும் சரி இந்த வீடியோவை நான் இன்னொரு இதில் டீட்டெயிலாக காட்டுறேன் உங்களுக்கு இந்த மீன் பார்த்தீங்கன்னா மசாலாவில் மேரினேட் பண்ணி 2 hours ஆச்சு இது வந்து ஊலி மீன்னு சொல்லுவாங்க சுர்மாயின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் ஸோ இது ரொம்ப ஃப்ளஷியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஈஸியாக குக் ஆகிடும் ஸோ உடையாமல் இருக்கணும்னா அடிக்கடி திருப்பாதீங்க வீட்டில் ஹெவியான ஒர்க்கு ஸோ பொங்கலுக்கெல்லாம் முடிச்சு ரொம்ப டயர்டாக இருந்தேன் ஸோ ஒரு டீட்டெயில்டு விலாக் இல்லை இது சும்மா சிம்பிளான ஒரு வீடியோ தான் இது நிறைய வீட்டில் வந்து பண்ணுறது இல்லை ஸோ வழக்கம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இது நம்ம முன்னோர்களை நினச்சி அவங்கள வந்து ஒரு விருந்துக்கு கூப்பிடுறது இது இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம் இந்த மாதிரி கூப்பிட்டு அவங்கள சாப்பிட சொல்கிறதுங்கிறது வந்து நம்மளோட பிளெஸிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அவங்களோட ஆசீர்வாதம் கடைசி வரைக்கும் எப்போவுமே இருக்கும் இந்த ஃபேமிலியை பார்த்துக்கிறது அவங்க கையில் தான் அப்படிங்கிற மாதிரி
நம்மளால் நம்ம கைப்பட என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு படைச்சாலே போதும், கடையிலலாம் வாங்கி கொடுக்க தேவையில்லை. இதுதான் எங்களோட படையல், ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா ரெண்டு பேர் தான் நாங்கள் அடல்ஸ் இருக்கோம் வீட்டில். இது சிக்கன் கிரேவி, இது சிக்கன் பிரியாணி, ஸ்பைஸ் ரொம்ப கம்மியாக, இது மீன், இது முட்டை. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என் ஹஸ்பண்டோட அக்கா. அவங்க சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறதா நாங்கள் நம்பிட்டு அவங்கள கும்பிடுறோம். அவங்க பேர் காயத்ரி. இது வந்து எங்களோட அப்பா சைடு பாட்டி அண்ட் தாத்தா, என்னோட ரொம்ப ஃபேவரட் பீப்புள். யூஸ்வலி மாட்டுப்பொங்கல் ஃபீஸ்ட்னால் ரொம்ப பெருசாக இருக்கும் பெரிய ஃபேமிலியில். இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோங்கிறதுனால எல்லாமே வேஸ்ட் ஆகிடுங்கிறதுனால எல்லாமே அளவாக தான் செஞ்சுருக்கோம். மாட்டு பொங்கலுக்கு சமைக்கிறது எல்லாமே முக்காவாசி வந்து மிச்சமாயிடும். நான் முடிஞ்ச அளவுக்கு லெஃப்ட் ஓவர்ஸ் இல்லாமல் தான் பார்த்துப்பேன். இது வந்து நேற்று எடுத்து வச்ச மீன் பீஸில் மீன் குழம்பு வச்சேன். இதுதான் மணிக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டேன். ஸோ இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இது அந்த மேரினேட் பண்ணி வச்ச மீன், இதையும் ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டாச்சு. காலையில் தோசை அண்ட் கொத்தமல்லி சட்னி. See you in another video, friends. Take care. Bye-bye.